ஆன்மீக தகவல் நேயர்களுக்கு வணக்கம். சூரிய கிரகண நாளில் வரும் மகாலய அமாவாசை, இந்த நாளில் என்னவெல்லாம் செய்யலாம் என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். மகாலய அமாவாசை, சூரிய கிரகணம், புரட்டாசி சனிக்கிழமை ஆகிய மூன்று சிறப்புகள் இந்த ஆண்டு ஒரே நாளில் இணைந்து வருகிறது. இது மிகவும் அபூர்வமான நிகழ்வாகும். பொதுவாகவே கிரகண நேரத்தில் நாம் செய்யும் வழிபாடுகளுக்கும் மந்திர ஜபத்திற்கும் பலன்கள் இரண்டு மடங்காக கிடைக்கும். அதுவும் முன்னோர் வழிபாட்டிற்குரிய மகாலய அமாவாசையில் சூரிய கிரகணம் வருவதால் இது மிகவும் விசேஷமாகும். இந்த நாளில் உங்களுடைய வேண்டுதல்கள் குறைகள் எதுவாக இருந்தாலும் முன்னோர்களிடம் சொல்லி முறையிடலாம். சூரிய கிரகணம் இந்தியாவில் இரவு நேரத்திலேயே நிகழ்ந்தாலும் பகலிலும் இதன் தாக்கமும் அதிர்வலைகளும் அதிகமாகவே இருக்கும். புனித தலங்களில் உள்ள நீர்நிலைகளில் இந்த நாளில் நீராடி சூரியனையும் முன்னோர்களையும் வழிபடுவது மிகவும் சிறப்பானது. நம்முடைய பாவங்களும் நம்முடைய முன்னோர்களின் பாவங்களும் தீர வேண்டும், முன்னோர்கள் மோட்சத்தை அடைய வேண்டும் என்பவர்கள் இந்த நாளில் முன்னோர் வழிபாட்டை முறையாக மேற்கொள்வது மிகவும் அவசியமாகும். மாதந்தோறும் வரும் அமாவாசை நாட்களில் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் என சாஸ்திரங்கள் சொல்கின்றன. அப்படி செய்ய முடியாதவர்கள், முன்னோர் வழிபாட்டை முறையாக செய்ய மறந்தவர்கள் வருடத்தில் வரும் ஆடி அமாவாசை, தை அமாவாசை மற்றும் புரட்டாசியில் வரும் மகாலய அமாவாசை ஆகிய மூன்று அமாவாசைகளில் கண்டிப்பாக முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட வேண்டும். அதுவும் முடியாதவர்கள் மகாலய அமாவாசை நாளில் மட்டுமாவது விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட்டால் இதுவரை முன்னோர்களை வழிபடாத பாவம் நீங்குவதுடன் 21 தலைமுறை முன்னோர்கள் சொர்க்கத்தை அடைவார்கள் என சாஸ்திர முறைகள் சொல்கின்றன. முன்னோர்களின் இறந்த தேதி தெரியாதவர்கள், முன்னோர்களின் பெயர் தெரியாதவர்கள், இதுவரை முன்னோர்கள் வழிபாட்டை மேற்கொள்ளாதவர்கள் ஆகிய அனைவரும் மகாலய அமாவாசையில் கண்டிப்பாக முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். இந்த நாளில் நாம் கொடுக்கும் தர்ப்பணத்தை நம்முடைய முன்னோர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து வந்து ஏற்பதாக ஐதீகம். அதனால்தான் மகாலய பட்சத்தின் 15 நாட்களும் முன்னோர் வழிபாடு செய்து தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பானது என சொல்லப்படுகிறது. இந்த ஆண்டு வரும் மகாலய அமாவாசை பல வகையிலும் மிகவும் விசேஷமானதாகும். இந்த ஆண்டு மகாலய அமாவாசை அக்டோபர் 14 தேதி வருகிறது. இது புரட்டாசி கடைசி சனிக்கிழமையுடன் சேர்ந்து வரும் அமாவாசை. அது மட்டுமன்றி இந்த நாளில் இந்த ஆண்டு சூரிய கிரகணமும் சேர்ந்து வருகிறது. அக்டோபர் 14 அன்று இரவு 8:34 மணிக்கு துவங்கி அக்டோபர் 15 அதிகாலை 2:25 மணி வரை சூரிய கிரகணம் நிகழவுள்ளது. இது இந்த ஆண்டின் கடைசி சூரிய கிரகணமாகும். இது இந்தியாவில் தெரியாது என்றாலும் மகாலய அமாவாசை நாளில் கிரகணம் நிகழவுள்ளது மிகவும் விசேஷமானதாகும். இதுபோல் அமாவாசை நாளில் கிரகணம் இணைந்து வருவது பல நூறு ஆண்டுகளுக்கு ஒருமுறை தான் இணைந்து வரும் என ஜோதிட நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். ஜோதிட சாஸ்திரப்படி சூரியன் முன்னோர்களுக்குரிய கிரகமாக கருதப்படுகிறார். அதோடு கிரகணம் சமயத்தில் சூரியனால் பூமியில் ஏற்படும் அதிர்வலைகள் அதிகமாக இருக்கும். இந்த சமயத்தில் முன்னோர்களை நாம் வழிபடுவதால் அவர்களுடைய முழு ஆசியையும் பெற முடியும். இதுவரை இருந்த சுபகாரிய தடைகள், குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி முன்னோர்களின் ஆசியால் குடும்பத்தில் நன்மைகள் பெருக துவங்கும். புரட்டாசி சனிக்கிழமை மற்றும் சூரிய கிரகணத்துடன் இணைந்து வரும் மகாலய அமாவாசை நாளில் அதிகாலையில் புனித நீர்நிலைகளில் நீராடுவது மிகவும் விசேஷமானது. ராமேஸ்வரம், காசி, கயா, திருவேணி சங்கமம், கூடுதுறை, காவிரி, கங்கை, திருச்செந்தூர் உள்ளிட்ட புனித தலங்களில் நீராடுவது மிகவும் சிறப்பானது. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அந்தணர்களுக்கும் ஏழைகளுக்கும் தானம் கொடுக்க வேண்டும். குறைந்தபட்சம் 2 பேருக்காவது இந்த நாளில் உணவளிக்க வேண்டும். அதிகாலையில் சூரிய நமஸ்காரம் செய்து சூரியனுக்கு நீர் படைத்து வழிபட வேண்டும். சூரியனின் மகனாக கருதப்படும் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடலாம். பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை, பழம், கருப்பியல் கலந்த உணவு வழங்குவது சிறப்பானது. கிரகணம் என்பது இந்துக்களை பொறுத்தவரை சுபகாரியங்கள் செய்ய ஏற்ற காலம் அல்ல. அதே சமயம் கிரகண சமயத்தில் செய்யப்படும் வழிபாடு 2 மடங்கு பலனை தரக்கூடியதாகும். இதனால் முன்னோர்களுக்கும் கருப்பியல் கலந்து பிண்டம் பிடித்து வழிபாடு செய்வது சிறப்பானது. இந்த நாளில் சுபகாரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது. புதிய காரியங்கள் எதுவும் துவங்குவது சரியானதல்ல. இந்த நாளில் யாருடைய வடிவத்தில் வேண்டுமானாலும் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய வீட்டிற்கு வந்து நாம் தரும் உணவு, தானம் ஆகியவற்றை ஏற்பார்கள் என்பது ஐதீகம். அதனால் இந்த நாளில் யாரையும் அல்லது எந்த ஒரு உயிரினத்தையும் மனம் நோகும்படி நடத்தவோ பேசவோ கூடாது. இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி.